நான் முதலமைச்சர்கிட்ட கூட அன்பா கேட்டுக்கிறேன், நீங்க நினைக்கிறப்பெல்லாம் போய் ஆளுநரை பார்த்துடுறீங்க, அண்ணன் துரைமுருகனையும் கூட ஆசிட்டு போறீங்க, நாங்க வந்து அந்த கேட்டு வரைக்குமாவது போய் பாக்குறோம், எதற்கு நீங்க இங்கேயே எங்களை தடுத்து நிறுத்திடுறீங்க, நாங்க என்ன ஏடி குதிச்சு உள்ளாரியா போயிடுவோம். நீங்க முகமது நபிக்கு எதிராக பேசிட்டு உலகமே அதை எதிர்த்து நிற்கிற காரணத்தினால் அதை மூடி மறைப்பதற்காக ராகுல் காந்தியின் மீது அடக்குமுறை கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை நண்பர்களே. முகமது நபிக்கு எதிராக பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளர் பேசியிருக்கிறார், அவரை நீங்க வந்து தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டாமா? எப்படி அவங்களை நீங்க அனுமதிக்கிறீங்க? கமலாலயத்தில் கொஞ்சம் நகர அமைப்புக்கு எதிராக அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து புல்டோசர் அனுப்புனா ஒத்துக்குவீங்களா? நீங்க என்ன கரெக்டாவா கட்டுறீங்க? எனக்கே தெரியும் அதுல என்னென்ன அத்துமீறல் இருக்குன்னு. இன்றைக்கு பாரதிய ஜனதா ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிறது, அதை எதிர்த்து நாம் கடுமையாக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநகரத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒன்றை விண்ணப்பமாக சொல்கிறேன். வன்முறையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் நாங்கள். ஒரு காலத்திலும் வன்முறை செய்ய மாட்டோம், செஞ்சா நீங்க தான் செய்யணுமே ஒழிய நாங்கள் செய்ய மாட்டோம். நான் முதலமைச்சர்கிட்ட கூட அன்பா கேட்டுக்கிறேன், நீங்க நினைக்கிறப்பெல்லாம் போய் ஆளுநரை பார்த்துடுறீங்க, அண்ணன் துரைமுருகனையும் கூட ஆசிட்டு போறீங்க, நாங்க வந்து அந்த கேட்டு வரைக்குமாவது போய் பாக்குறோம், எதற்கு நீங்க இங்கேயே எங்களை தடுத்து நிறுத்திடுறீங்க, நாங்க என்ன ஏடி குதிச்சு உள்ளாரியா போயிடுவோம். ஆளுநர் மீது விருப்பம் இல்லை என்றாலும் ஆளுநர் பதவி என்பது மீது எங்களுக்கு வந்து மரியாதை உண்டு, அதன் மீது விருப்பம் உண்டு. எனவே இந்த முறை காவல்துறை சிறந்த பாதுகாப்போடு ஆளுநர் மாளிகை வரை எங்களை அழைத்து செல்ல வேண்டும். ஏன்னா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலேயே காங்கிரஸ் போராட்டக்காரர்கள் வைஸ்ராயுடைய அரண்மனைக்கு போயிருக்கிறாங்க, வாசமுள்ள நின்று போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் அடுத்த தெருவில் அதுலேயும் நிற்க வைக்கிறீங்க, அந்த தெருவில் கூட நிற்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. இது சரியில்லை என்பதனை நான் வந்து காவல்துறைக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களை அனுமதிங்க, நாங்கள் வன்முறை செய்ய மாட்டோம், எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நேஷனல் ஹெரால்டை பற்றி நம்ம தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்ல விரும்பலை, ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன், அது எங்களுடைய சொத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து, காங்கிரஸ் தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சொத்து, இன்னைக்கு அது காங்கிரஸ் தலைவர்கள் பேர்ல தான் இருக்கு. நாங்க என்ன ஆர்எஸ்எஸ் பேர்லயோ பாரதிய ஜனதா பேர்லயோ அதை எழுதி தர முடியும்? நன்றாக நினைத்து பாருங்க, ஒரு அரசியல் கட்சி ஒரு அறக்கட்டளைக்கு கடன் கொடுக்கலாம், ஆனா அந்த அறக்கட்டளையின் பெயரில் இருக்கிற கடனை அந்த பங்குகளை ஒரு அரசியல் கட்சி வைத்துக் கொள்ள முடியாது. இதுதான் சட்டம் சொல்லு. எங்களுடைய அறக்கட்டளைக்கு கடன் ஏற்பட்ட பொழுது காங்கிரஸ் கட்சி கடன் கொடுத்தது, இப்ப அந்த கடனை பங்குகளாக மாற்றி இருக்கிறார்கள், அதுதான் அறக்கட்டளையினுடைய விதி, நாங்களா ஒண்ணும் செய்யல, ஆனா அந்த பங்குகளை கட்சி வச்சிருக்க முடியாது. எனவே கட்சி தலைவர்களுடைய பெயர்ல அது இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் இருந்தது, அன்னைக்கும் கட்சி தலைவர்கள் பெயர்ல தான் இருந்தது, இன்னைக்கும் கட்சி தலைவர்கள் பெயர்ல தான் இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? மூடி மறைக்க என்ன இருக்கு? காரணங்களை தேடுகிறீர்கள். நீங்க சட்டமன்ற தலைவரும் இளங்கோ அவர்களும் சொன்னார்கள், நீங்க முகமது நபிக்கு எதிராக பேசிட்டு உலகமே அதை எதிர்த்து நிற்கிற காரணத்தினால் அதை மூடி மறைப்பதற்காக ராகுல் காந்தியின் மீது அடக்குமுறை கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை நண்பர்களே. மதசார்பின்மைக்கு எடுத்துக்காட்டான அரசியல் இயக்கம் காங்கிரஸ். இன்னைக்கு நேற்று அல்ல, சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நாங்க தெளிவா நாங்க அறைகோவல் விடுத்திருக்கிறோம், காங்கிரஸ் வந்து ஒரு நாத்திக கட்சி அல்ல, காங்கிரஸ் இந்து மதத்திற்கு எதிரான கட்சி அல்ல, காங்கிரஸ் ஜாதி வேற்றுமைகளை எதிர்க்கிற கட்சி, மத அடிப்படையில் இருக்கிற வேறுபாடுகளை எதிர்க்கிற கட்சி, மகாத்மா காந்தி இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுடையவர்,
ஆனால் அதே நேரத்தில் அவர் தெளிவா ஒரே ஒரு வார்த்தையில சொன்னார், இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவர்களும் இந்தியர்களே, யார் மீது என்னுடைய மத கருத்தை நான் திணிக்க மாட்டேன். எனக்கு என் குரு கோயில்ல காவடி எடுக்கணும்னு ஆசைன்னா நான் ஹசனையும் போய் நீயே என் குரு கோயில்ல காவடி எடுன்னா சொல்ல முடியும்? அது அவருடைய உரிமை, இது என்னுடைய உரிமை. இவ்வளவு தெளிவா ஒரு அரசியல் கருத்தை, ஒரு மத கருத்தை யார் சொல்லிவிட முடியும்? நாம தானே சொல்ல முடியும். நண்பர்களே, முகமது நபிக்கு எதிராக பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளர் பேசியிருக்கிறார், அவரை நீங்க வந்து தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டாமா? எப்படி அவங்களை நீங்க அனுமதிக்கிறீங்க? மகாத்மா காந்தி இந்து மதத்தில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னார். வடலூர்ல ராமலிங்க அடிகள் இந்து மதத்தில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னார். ராஜாராம் மோகன் ராய் இந்து மதத்தில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னார். அம்பேத்கர் இந்து மதத்தில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னார். மகாத்மா காந்தி இந்து மதத்தில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னார். இவர்கள்லாம் மத நம்பிக்கை உடையவர்கள், தாங்க இருக்கிற மதத்தில் ஒரு சீர்திருத்தம் வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்கள். நான் சத்தியமூர்த்தி பவனில் இருக்கிற ஒட்டடை ஆகலாம் நினைக்கலாம், வண்ணம் பூசலாம் நினைக்கலாம், நான் போய் கமலாலயத்தை சுத்தம் பண்ணுறேன்னு சொன்னால் கரெக்டா ஒத்துக்குவீங்களா? மதத்திலையும் நாம் அதுதான் சொல்றோம், நம்முடைய மதத்தில் இருக்கிற குறைகளை சொல்லுங்கள், நிறைகளை சொல்லுங்கள். நீங்க எப்படி இன்னொரு மதத்தில் போய் சொல்றீங்க சொன்னால் கலவரம் வராதா? எந்த நாகரிக சமுதாயம் அதனை ஏற்றுக்கொள்ளும்? நண்பர்களே, மகாத்மா காந்திக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த வித்தியாசம் அதுதான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளுக்கு எதிராக மதத்திற்கு எதிராக பேசினால் அது வேறு. ஆனா காந்தியை போன்ற, காங்கிரஸை போன்ற மத நம்பிக்கை உள்ள, கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு இயக்கம், நம்முடைய மதம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்பதில் என்ன தப்பு இருக்கு? அதை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கு மேல எதற்காக நீங்க சண்டைக்கு போறீங்க? அதுதானே நம்ம தப்புன்னு சொல்றோம். நண்பர்களே, உத்தரப்பிரதேசத்தில் முகமது நபிக்கு எதிராக பேசியதற்காக ஒரு சில இஸ்லாமிய தோழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. மறுநாள் நான் டிவியில் பார்க்குறேன், 10 ஜேசிபி இயந்திரம் போகுது, புக்லின் போகுது, புல்டோசர் போகுது, ஏதோ வாய்க்கா வெட்ட போறான்னு நினைச்சா அவன் ஊட்டை இடிக்க போறான். ஏயா இடிக்கிறீங்கன்னு கேட்டா சட்டத்திற்கு புறம்பா கட்டிருக்காங்கிறான். அந்த வீடு 20-30 வருஷத்திய வீடா இருக்கு, பிஜேபி அங்க 10 வருஷமா ஆள்ற, அவன் அந்த வீட்டை சட்டத்துக்கு புறம்பா கட்டிருக்கான்னு நேத்துதான் நீ கண்டுபிடிச்சியா? சரி, அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்தியா? அவனுக்கு அறிவிச்சியா? எப்படி இந்திய ஜனநாயகத்தில் ஒருத்தன் வீட்டை போய் இடிக்க முடியும்? இது என்ன அநியாயமா இருக்கு? கமலாலயத்தில் கொஞ்சம் நகர அமைப்புக்கு எதிராக அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து புல்டோசர் அனுப்புனா ஒத்துக்குவீங்களா? நீங்க என்ன கரெக்டாவா கட்டுறீங்க? எனக்கே தெரியாதுல என்னென்ன அத்துமீறல் இருக்குன்னு. என்ன நியாயம் இது? இதெல்லாம் ஜனநாயகத்துல இந்தியாவில் ஏற்புடையதா? இப்ப நம்ம ஆப்கானிஸ்தானத்தை பார்த்தா என்ன நினைக்கிறோம்? காட்டு பிராட்டிகள் இருக்கிறான்னு நினைக்கிறோம். ஏன்னா பெண்கள் படிக்க கூடாதுங்கிறான், பெண்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளை அவர்கள் ஏவுகிறார்கள், அவர்களை சுட்டு கொல்றாங்க. ஒரு பொண்ணு பள்ளிக்கூடம் போச்சுன்னு அதை சொல்றான். அதே மாதிரிதான் இன்றைக்கு இந்தியாவை உலக நாடுகள் நினைக்கிறாங்க. நாம் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தோம், இன்றைக்கு எவ்வளவு தாழ்ந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய தேசிய தோழர்கள் பொறுப்புணர்வோடு இந்த பரப்புரைகளை நாடு முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு கர்நாடகத்தில் மேகேதாத் அணையை கட்டுவதற்கு அந்த அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம், பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சகம் ஒரு வரைவு திட்டம் செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி அளித்தார்கள். அது தப்பு. காவிரி நீரை பயன்படுத்துகிற எல்லா மாநிலங்களுடைய ஒப்புதலையும் கேட்டுதான் வரைவு திட்டம் அறிவிக்கப்பட வேண்டும்.
ஆனா நீங்க அந்த பாரதியாங்க உங்களுக்கு பாரதிய ஜனதா அரசு இருக்குங்கிறதுக்காக கொடுத்தீங்க. இன்னைக்கு அவன் கட்ட போறான், காவிரி டெல்டா பாலைவனம் ஆயிடும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தையே கிடையாது. ஒரு நீர்வழிப்பாதை எங்கு உற்பத்தி ஆகிறது, எங்கு முடிகிறது, அது உற்பத்தி ஆகிற இடம், அது பயணம் செய்கிற இடம், அது முடிகிற இடம், இது எல்லாமே அவரவர்களுக்கு சொந்தம்னா அது தப்பு, அது பொது சொத்து. அப்படி இருக்கிற பொழுது காவிரியில் அவங்க எப்படி மேகதாதுவில் அந்த அணை கட்ட முடியும்? காவிரி ஒப்பந்தம் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பில் மேகதாது அணை கட்டலாம் என்கின்ற அமைப்பு இல்லை, அதற்கான அனுமதி அவங்க கொடுக்கல. அதுதான் இறுதி தீர்ப்பு. நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இல்லாத ஒரு இடத்துல அணைய கட்டன்னு சொன்னா எப்படி? எனவே தமிழக காங்கிரஸ் நம்முடைய தலைவர்கள் அது சம்பந்தமாக நாம் யோசித்து அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதே போல முகமது நபிக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற கருத்துகளுக்கு இஸ்லாமியர்கள் தான் போராட வேண்டும் என்பது தவறு. இந்துக்கள் போராடணும், கிறிஸ்துவர்கள் போராடணும், பௌத்தர்கள் போராடணும். நீங்க 20% மக்களுக்கு 80% மக்களாகிய நாம் தான் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் அவங்க இருக்கிறாங்க. இந்தியர்கள் அவர்கள், இந்திய இஸ்லாமியர்கள் அவர்கள், அவங்க என்ன பாகிஸ்தான் சாய்பா, ஆப்கானிஸ்தான் சாய்பா, இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள். நான் தேனியில பார்த்திருக்கிறேன், ஹாரூன் போனா மாரியம்மன் கோயிலில் வந்து அவருக்கு பொட்டு வைக்கிறான். நான் கேட்டேன், என்ன பா எவ்வளோ நன்கொடை கொடுத்தீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, கோயிலே நான் தான் கட்டி கொடுத்தேன்னு. எதுக்கு சொல்றேன்னா, அதுதான் இந்தியாவினுடைய இஸ்லாம். நாம சகோதரர்களாக இருக்கிறோம், அந்த சகோதரத்தனம் கூடாது என்று இவர்கள் கருதுகிறார்கள். எனவே தோழர்களே, அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக நாம் போராட வேண்டும். காங்கிரஸ் கொள்கைகளை மறந்துவிட்டு செயல்படக்கூடாது, கடுமையா கொள்கை ரீதியா போராடும். கொள்கைதான் முக்கியம், கொள்கைதான் நிற்கும், சந்தர்ப்பவாதம் நிற்காது. நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வேன், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், மத சார்பின்மையின் மீது நம்பிக்கையுடைய அரசியல் கட்சிகளுக்கு சொல்லிக் கொள்வேன், நீங்க வந்து இந்த சந்தர்ப்பவாத அரசியல் என்பது ஒரு காலத்திலும் எடுபடாது, கொள்கை ரீதியான அரசியல் தான் எடுபடும். இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிறது, அதை எதிர்த்து நாம் கடுமையாக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.